இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் லைக் பண்ணுறதில்ல. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நன்றி. அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக கோடி கணக்கில் பணம் பெற்று மோசடி செய்ததாக வழக்கு தொடரப்பட்டது. பல்வேறு கட்டங்களை கடந்த இந்த வழக்கானது உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து கடந்த ஜூன் மாதம் செந்தில் பாலாஜியை கைது செய்தது. அப்போது செந்தில் பாலாஜிக்கு திடீரென ஏற்பட்ட நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இருதய பகுதியில் அடைப்பு இருப்பதாக கூறி அறுவை சிகிச்சை செய்ய பரிந்துரை செய்தார்கள். இதனையடுத்து தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு இறுதி அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இறுதி அறுவை சிகிச்சை முடிந்து உடல்நிலையில் முன்னேற்றம் அடைந்ததை தொடர்ந்து புழல் சிறையில் கடந்த ஜூலை மாதம் செந்தில் பாலாஜி அடைக்கப்பட்டார். செந்தில் பாலாஜியை 5 நாட்கள் காவலில் எடுத்து அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டது. இந்த பரபரப்பான சூழ்நிலைக்கு மத்தியில் செந்தில் பாலாஜி வழக்கானது எம்பி எம்எல்ஏக்களை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் ஜாமீன் மனு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. ஜாமீன் மனுவை விசாரிக்க மறுத்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து சிறப்பு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பு ஜாமீன் மனு தாக்கல் செய்த போது தங்களுக்கும் ஜாமீன் மனுவை விசாரிக்க அதிகாரமில்லை, யாருக்கு அதிகாரம் உள்ளது என்பது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தை கருத்தை அறிய வேண்டும் என கூறியது. இருதரப்பும் ஜாமீன் மனுவை விசாரிக்க மறுத்த நிலையில் உயர்நீதிமன்றத்திற்கு செந்தில் பாலாஜி தரப்பு சென்றது. அப்போது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் செந்தில் பாலாஜி வழக்கை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றுவது தவறு என கூறியது. எனவே செந்தில் பாலாஜி வழக்கை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமே விசாரிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியது. இதனையடுத்து ஜாமீன் மனுவையும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. பல கட்ட போராட்டத்திற்கு பிறகு கடந்த வாரம் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு விசாரணை வந்தது. அப்போது அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்க எதிர்ப்பு தெரிவித்தது. இந்த பரபரப்பான வாதங்களுக்கு மத்தியில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு வைக்கப்பட்டது. இந்நிலையில் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு இன்று காலை சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் வழங்கப்பட உள்ளது. 90 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவாரா அல்லது ஜாமீன் மறுக்கப்பட்டு 100ஆவது நாளிலும் புழல் சிறையிலேயே செந்தில் பாலாஜி இருப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று தற்போது தகவல் வெளியாகி உள்ளது.